வணக்கம். யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்வு எண் 63. என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா அறிவியல். நம்மளோட யோயோ டிவி யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், உங்களோட செல்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். முதல் வினா என்ன அப்படின்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எலும்பு மண்டலம் 2 பிரிவுகளை கொண்டது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, 2 பிரிவுகளை கொண்டது, அது என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அச்சு சட்டகம் 1, இணையுறுப்பு சட்டகம். இது ரெண்டும் சரியா தவறான்னு செக் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏல இரண்டும் தவறு, ஆப்ஷன் பியில இரண்டும் சரி, ஆப்ஷன் சியில முதலாவது சரி இரண்டாவது தவறு, ஆப்ஷன் டியில முதலாவது தவறு இரண்டாவது சரி. இதுல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. இரண்டாவது வினா, கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரிக்கு குளிர்விக்கும் போது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திட நிலைக்கு மாறுகிறது, அது என்ன? ஆப்ஷன் ஏ பனிமலை, ஆப்ஷன் பி பனிக்காலம், ஆப்ஷன் சி பனிப்பொழிவு, ஆப்ஷன் டி உலர் பனிக்கட்டி. இதுல ஆன்சர் தான் செலக்ட் பண்ணுங்க. நடத்தல், ஓடுதல், மெல்லுதல் போன்ற செயல்களுக்கு டேஸ் மண்டலம் உதவுகிறது. ஆப்ஷன் ஏ எலும்பு மண்டலம், ஆப்ஷன் பி தசை மண்டலம், ஆப்ஷன் சி உறுப்பு மண்டலம், ஆப்ஷன் டி இயக்க மண்டலம். இதுல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. நான்காவது வினா, எலும்புகளை எலும்புகளுடன் இணைப்பது டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ தசை இலைகள், ஆப்ஷன் பி தசை நார்கள், ஆப்ஷன் சி தசை சுருக்கம், ஆப்ஷன் டி இணைப்பு இலைகள். இதுல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. ஐந்தாவது வினா, காந்த தன்மையுள்ள பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு எது? ஆப்ஷன் ஏ ரப்பர், ஆப்ஷன் பி மரம், ஆப்ஷன் சி இரும்பு, ஆப்ஷன் டி தண்ணீர். இதுல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. ஆறாவது வினா ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன், காந்த தன்மையுடைய தாது மேக்னடைட் என்று அழைக்கப்படும். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், மேக்னடைட் இயற்கை காந்தம் எனப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இரண்டும் தவறு, ஆப்ஷன் பியில முதலாவது சரி இரண்டாவது தவறு, ஆப்ஷன் சியில இரண்டும் சரி, ஆப்ஷன் டியில முதலாவது தவறு இரண்டாவது சரி. இதுல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. ஏழாவது வினா, ஒளி புகும் தன்மை கொண்ட சுவையற்ற மனமற்ற மற்றும் நிறமற்ற ஒரு வேதிப்பொருள் எது? ஆப்ஷன் ஏ நீர், ஆப்ஷன் பி ரப்பர், ஆப்ஷன் சி மரம், ஆப்ஷன் சி இரும்பு. இதுல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. எட்டாவது வினா, மார்ச் 22ஆம் தேதி என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ உலக கல் தினம், ஆப்ஷன் பி உலக நீர் தினம், ஆப்ஷன் சி உலக சுற்றுலா தினம், ஆப்ஷன் டி உலக தாய்ப்பால் தினம். இதுல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. ஒன்பதாவது வினா, வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல் டேஸ் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு, அதாவது வெள்ளி ஆபரணம் இருக்குல்ல அது கருமையாதல் வந்து எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வேதியியல் மாற்றம், ஆப்ஷன் பி இயற்பியல் மாற்றம், ஆப்ஷன் சி சுழற்சி மாற்றம், ஆப்ஷன் டி வெப்ப மாற்றம். இதில் ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. பத்தாவது வினா, இணைய வசதியை இணைப்பு வடம் இல்லாமல் பெறவும் தரவுகளை பரிமாறிக்கொள்ளவும் டேஸ் பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஊடலை, ஆப்ஷன் பி ஒளிபெருக்கி, ஆப்ஷன் சி சுட்டி, ஆப்ஷன் டி அருகலை. இதில் ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. அதாவது இணைய வசதி அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு தெரியும், இணைப்பு வடம் அப்படின்னு நம்மளுக்கு உடனே தெரியல, தரவு அப்படின்னா நம்மளுக்கு உடனே இங்கிலீஷ் வேர்டு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளுக்கு கீழே தான் க்வெஸ்சன் வந்து இங்கிலீஷ் க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, நம்ம டக்குன்னு இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வைஃபை அதுனா இங்கிலீஷில் நல்லா தெரியும், அதை நல்லா செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.